ஜனம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவி. இந்த சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்துனாங்கல்ல, முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம். உலகத்திலேயே பிற்போக்குவாதிகள் யாருன்னு கேட்டால் அந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இருக்கிறவங்க தான். இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் அவருடைய அங்கமாக தான் அந்த முற்போக்கு எழுத்தாளர்கள் இருக்காங்க. இவங்க பார்த்திங்களே, கம்யூனிஸ்ட் கட்சி இறக்குமதியான கட்சி இந்தியாவுக்கு. இந்தியாவிலே தோன்றிய சித்தாந்தத்தில் ஊறினதில்லை இந்த கம்யூனிசம். இந்தியாவின் சித்தாந்தத்தை பேசக்கூடியதில்லை இந்த கம்யூனிசம். இந்த கம்யூனிசம் என்ன தெரியுமா செய்யும்? இதோ சீனாவில் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தான் நடக்குது. அந்த உள்துறை அமைச்சரை 6 மாதமாக காணும். சர்வாதிகாரத்தின் மறுபெயர் தான் கம்யூனிசம். தனக்கு இயலாதவர்களை, தன்னால் ஏற்றுக்கொள்ள இயலாதவர்களை கொன்று குவிப்பது தான் கம்யூனிசம். அந்த கம்யூனிசத்தின் ஒரு பிரிவு தான் முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் என்ற பெயரில் சனாதன ஒழிப்பு மாநாட்டை நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டில் விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு புள்ள திரு உதயநிதி ஸ்டாலின் கலந்துக்கிட்டார். அறநிலையத்துறை அமைச்சரும் அதில் கலந்துக்கிறார். மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களே, நீங்கள் போய் ஒரு கிறிஸ்துவ கூட்டத்தில் ஹல்லோலியா ஹல்லோலியான்னு கத்துனீங்க. அப்பயே உங்களுக்கு இந்த துறையின் அமைச்சராக இருப்பதற்கு தகுதியை நீங்கள் இழந்துட்டீங்க. இப்போ சனாதன இந்து தர்மத்தை ஒழிக்கக்கூடிய மாநாடு போடக்கூடிய இடத்துல நீங்கள் போய் உக்காந்ததுனால நீங்கள் மனிதனாக வாழக்கூடிய தகுதியவே இழந்துட்டீங்க. உங்களுக்கு எதுக்கு இந்து சமய அறநிலையத்துறை? நீங்கள் தான் சனாதனத்தை ஒழிக்கணுங்கிறீங்க. சனாதன தர்மம் எதை போற்றி புகழுது? ஹிந்து வழிபாட்டு முறைகளையும், ஹிந்து தெய்வங்களையும், ஹிந்து சமயத்திற்குரிய வேதங்களையும் இந்த சனாதன தர்மம் பேசுது. அந்த சனாதன தர்மத்தை ஒழிக்க போகிறோன்னு மாநாடு போட்டுக்கிட்டு உங்களுக்கு எதுக்கே ஹிந்து சமய அறநிலையத்துறை இந்த அரசாங்கத்துக்கு? முதல்ல ஹிந்து சமய அறநிலையத்துறையை கலைச்சிடுங்கய்யா. கலைச்சிட்டு சனாதன ஒழிப்பை பற்றி பேசுங்க. அப்புறம் பேசியிருக்கிறாங்க, ஹிந்து தர்மத்தில் மட்டும்தான் சனாதனத்தை, சனாதனம் மட்டும்தான் வந்து ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை கொண்டது, ஹிந்து மதத்தில் மட்டும்தான் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, ஜாதிங்கிற கட்டமைப்பே ஹிந்து மதத்தில் மட்டும்தான் இருக்குன்னு ஒளறி வச்சுருக்கானுங்க. அங்கே ஜாதி உலகம் ஃபுல்லாக இருக்குது. இந்த இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அமெரிக்காவில், உலகத்தின் வல்லரசான அமெரிக்காவில் கருப்பினத்தை சேர்ந்தவங்களை வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்களுக்கும் பிரச்சனை. கருப்பினத்துக்காரன் இன்னும் எங்களை ஒடுக்குறாங்கன்னு பேசிக்கிறாங்க. லண்டனில், யூரோப் கண்ட்ரீஸில் எங்கே பார்த்தாலும் ஜாதி இருக்குது. நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு போங்க, அந்த நாட்டில் ஜாதி இருக்குது. இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை எடுத்துக்கோங்க, இங்கே லப்பை ராவுத்தர் அப்படின்னு ஜாதி இருக்குது. கிறிஸ்துவத்தில் ஜாதி கடைபிடிக்கப்படுது. தலித் ஜாதியிலிருந்து நாங்கள் மதம் மாறிய எங்களுக்கு உரிய உரிமையை தர மறுக்கிறாங்கன்னு மிகப்பெரிய போராட்டத்தை தலித்தாக இருந்து மதம் மாறிய கிறிஸ்தவர்கள் இங்கே போராடிட்டு இருக்காங்க. உலகத்தில் எங்கேயா ஜாதி இல்லை? எந்த மதத்தில் ஜாதி இல்லை? உங்களால் அதுக்கான ஆதாரத்தை கொடுக்க முடியுமா? நான் ஆதாரம் தரேன், நான் ஆதாரம் தரேன். எல்லா மதத்திலையும் ஜாதி இருக்குது, எல்லா நாட்டிலையும் ஜாதி இருக்குது. இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த ஜாதிய துவேசத்தை, ஜாதிய வெறியை அடங்காமல் பார்த்துக்கிறதுல மிக முக்கிய பொறுப்பு யாருக்கு தெரியுமா இருக்குது? இந்த திராவிட சித்தாந்த அரசியல் பேசும் திராவிடவாதிகள்ட்ட தான் இருக்குது. அவங்க தான் ஜாதியை முன்னெடுக்கிறாங்க. ஏதாவது ஒரு தொகுதியில், ஒரே ஒரு தொகுதியில் மாற்று ஜாதியினரை வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்களா? அந்த திமுகவினர் ஆராசான்னு ஒரு எம்பி இருந்தார், மத்திய அமைச்சராக இருந்தார், கோடி கோடியாக கொள்ளையடிச்சார். அதை விட்டுடுங்க, 2G வழக்கில் அதை விட்டுடுங்க, அது ஓரமாக இருக்கட்டும். அந்த வழக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, முடிவு என்ன வருதுன்னு பார்ப்போம். அந்த ராசாவுடைய சொந்த ஊர் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது. பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி போன பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் அது பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட ரிசர்வ் தொகுதியாக இருந்துச்சு. இப்போ பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி பொது தொகுதியாக மாறிடுச்சு. பொது தொகுதியாக மாறினா பட்டியலினத்தை சேர்ந்த ராசாவுக்கு பெரம்பலூரில் போட்டியிடக்கூடிய தகுதி இல்லைன்னு திமுக முடிவு பண்ணி ரிசர்வ் தொகுதியான உதகமண்டலம் தொகுதிக்கு அனுப்பி வைக்குது. இதுதான் நீங்கள் ஜாதிய ஒழிச்ச லட்சணம். திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதியை ஒழிச்ச லட்சணம், ஈவே ராமசாமி நாயக்க சாதியை ஒழிச்ச லட்சணம், திமுக சாதியை ஒழிச்ச லட்சணம், கருணாநிதி ஜாதியை ஒழிச்ச லட்சணம் இதுதான். ஏன் ஆராசா பெரம்பலூர்காரு பெரம்பலூர்லேயே போட்டி போட்டுட்டோம்,
உதகமண்டலத்தில் இன்னொரு பட்டியலினத்தை ஒரு சீட்டு கொடுங்க, அப்போ பட்டியலினத்தில் இன்னொரு எம்பி எக்ஸ்ட்ரா கிடைப்பாங்கல்ல. ஜாதியை போற்றி வளர்க்கறது யார்? இதே திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது பொது தொகுதி கேட்ட பொழுது உங்கள் பாட்டனார் உதயநிதியின் தாத்தா திரு மு கருணாநிதி அவர்கள் பொது தொகுதிக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னதாக நான் சொல்லலை. விடுதலை சிறுத்தைகளில் உள்ள இரண்டாம் கட்ட தலைவர் ஒருத்தர் பேட்டியிலே சொல்லியிருக்கார். அவர் பேரை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா அவர் கிறிஸ்துவர், அவர் மனைவி கிறிஸ்துவர், ஆனால் இந்துங்கிற போர்வையில் கிறிஸ்டோ கிறிஸ்டனாக வாழ்ந்துட்டுருக்காரு. அதனால் அவர் பேரை சொல்ல விருப்பம் இல்லை. அவர் பேட்டியே இருக்குது, நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னார். எங்கே ஜாதி இருக்குது? சனாதனத்தில் ஜாதி இருக்கா? திராவிடத்தில் ஜாதி இருக்கா? சரி, திராவிடத்தில் ஜாதி இல்லைங்கிறீங்களா? அப்போ திமுகவுக்கு ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவரை தலைவராக்குங்க, முதலமைச்சராக ஒரு பட்டியல் இனத்தவராக்குங்க. இதோ உங்கள் பையனை துணை முதல்வராக்க போகிறேன்னு சொல்கிறீங்களே, ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவரை வந்து துணை முதலமைச்சராக்குங்க. உங்கள் பையனோட சீனியரு, உதயநிதியோடைய சீனியரு, எத்தனையோ பட்டியல் இனத்து எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்கள ஒருத்தவங்களை ஆக்குங்க துணை முதல்வராக. சமூக நீதியை கடைப்பிடிங்க, ஜாதியை ஒழிக்க பாடுபடுங்க. தீக்கா தீக்கா இந்த வீரமணி பெரியார் ஏதோ ஆட்டையை போட்டு டொனேஷன் வசூல் பண்ணி சொத்தை சேர்த்து வச்சுட்டு போயிட்டார். மணியம்மைட்டு இருந்து ஆட்டையை போட்டு இப்போ வீரமணி ஆட்டை வச்சுருக்காரு மொத்த சொத்தையும். கிட்டத்தட்ட 100,000 கோடிக்கு சொத்து இருக்குது தமிழ்நாடு முழுசும். அந்த திக்காவுக்கு ஒரு பட்டியல் இனத்தவரை தலைவராக கொண்டு வாங்க. உங்களுக்கு எதிர்த்து உங்களுக்கு ஈக்குவலாக ஒரு தலைவன் திக்காவில் உருவாயிடுவான்னு நீங்கள் யாரெல்லாம் நினச்சிங்களோ, குளத்தூர் மணி போன்றவர்களையெல்லாம் திக்காவை விட்டு விரட்டி அடிச்சிருக்கீங்க. அதுதான் உங்கள் சமூக நீதி, அதுதான் உங்கள் ஜாதியை பற்று, அதுதான் உங்கள் ஜாதியை நீக்கக்கூடிய, ஜாதியை ஒழிக்கக்கூடிய முயற்சி. பெரியார் என்ன ஜாதியை ஒழிச்சுக்கிட்டாரு? இவ ராமசாமி எங்கே எந்த ஜாதியை ஒழிச்சார்? எந்த ஆலய பிரவேச போராட்டத்தை பெரியார் தமிழ்நாட்டில் முன்னெடுத்திருக்கார்? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வைக்கம் வீரர் இவே ராமசாமின்னா வைக்கத்தில் போராடினது நாராயணகுருங்கிறவர். ஒரு காலகட்டத்தில் இவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தப்போ போய் வைக்கத்தில் அந்த உரிமைக்காக, பட்டியலின மக்களின் உரிமைக்காக போராட வச்சது காங்கிரஸ் அகில இந்திய தலைமை. இவர் திராவிடர் கழகத்தை ஆரம்பித்து இவர் எப்பயாவது ஆலய நுழைவு போராட்டத்தையோ, ஜாதிய ரீதியான ஒழிப்பு மாநாட்டையோ, ஜாதி ஒழிப்புக்காகவோ இவர் ஏதாச்சும் பேசியிருக்காரா? உங்கள் மென்டார் பெரியார் பேசியிருக்காரா? போராடியிருக்காரா? போராடவே இல்லை, போராடவே இல்லை. எதுக்காச்சும் ரெக்கார்டு இருக்கா உங்கள்கிட்ட? எந்த ரெக்கார்டும் கிடையாது. நீங்கள் என்னமோ ஜாதிங்கிறது சனாதனத்தில் மட்டும், இந்து தர்மத்தில் மட்டும்தான் இருக்குங்கிறீங்க. மக்களெல்லாம் முட்டாள் நினச்சிகிட்டு இருக்கீங்களா? உலகமே கைக்குள்ளே இருக்குது ஃபோனுங்கிற வடிவத்தில். தட்டி பார்த்தானா லண்டனில் என்னென்ன ஜாதி இருக்குது, யூரோப்பில் என்னென்ன ஜாதி இருக்குது, ரஷ்யாவில் என்ன ஜாதி இருக்குது, சைனாவில் என்ன ஜாதி இருக்குதுன்னு உள்ளங்கை நெல்லிக்கனியாக வந்து உளுந்துரும். இப்போ எல்லாருக்கும் தெரியும், எல்லா இடத்துலையும் ஜாதி இருக்குது. எல்லா இனக்குழுக்களும் ஒரு வேறுபாடை, ஒரு வித்தியாசத்தில், ஒரு விஷயத்தில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா இனக்குழுக்களுக்குள்ளும் பிரிவினை இருக்கிறது. அது ஜாதிங்கிற பேரில் இங்கே பயன்படுத்தப்படுது, அங்கே வேறு மாதிரியாக பயன்படுத்தப்படுது. எல்லாருக்கும் பிரிவினை இருக்குது. அகமதியா முஸ்லீம்கள் சின்னி முஸ்லீம்களோட ஒத்துப்போக மாட்டாங்க, சன்னி முஸ்லீம்கள் ஷியா முஸ்லீம்களோட ஒத்துப்போக மாட்டாங்க. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன சார்? இங்கே ஜாதி இல்லைன்னு நீங்கள் சல்லல்லாஹு அலைஹிம் வஸல்லம் அவர்கள் ஒரு சாத்ததெல்லாம் தோற்றுவிச்சார். ஏன் அவங்களுக்குள்ள இத்தனை பிரிவினைவாதிகள்? ஏன் இத்தனை பிரிவுகள்? இவன் அவன் சுடுறான், அவனை இவன் சுடுறான், இவன் மேலே அவன் குண்டு போடுறான், அவன் மேலே இவன் குண்டு போட்டுட்டு செத்துக்கிட்டு இருக்காங்களே உலகம் ஃபுல்லாக. ஏன் அது பிரிவினையாக தெரியலையா? அது துவேசமாக தெரியலையா உங்களுக்கு? ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு கிறிஸ்துவ மதத்தை தானே போதிச்சார்? ஒரு கிறிஸ்துவ மதத்துக்கு தானே இறை தூதராக வந்தார்? அப்படி தானே சொல்லப்படுகிறது. ஆனால் அதில் ஏன் ரோமன் கத்தாலிக்கு, ப்ரோட்டஸ்டாண்ட்டு, அல்லோலியா குரூப்புன்னு இத்தனை இருக்குது? இவன் அவனுக்கு பிடிக்காது, அவனை இவனுக்கு பிடிக்காது, இவனை இவனுக்கு பிடிக்காது. அது துவேசம் இல்லையா? அது பிரிவினை இல்லையா? ஹிந்து மதத்தில் மட்டும்தான் இருக்கா உங்களுக்கு? ஸோ ஹிந்து மதத்தை எதை சொன்னாலும் எருத்தனும் ஏன்பிழிச்சு வெளியே வர மாட்டான், நம்மளை கேள்வி கேட்க மாட்டான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இஸ்லாமிய பெருங்குடி மக்களே, கிறிஸ்துவ பெருங்குடி மக்களே, தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கங்க.
நீங்கெல்லாம் உங்க மதரீதியாக ஒன்றிணைந்து ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்கி வச்சிருக்கீங்க. அந்த ஓட்டு வங்கியை தங்களை தவிர பாக்கி யாரும் ஓட்டையை போட்டக்கூடாதுங்கிறதுக்காக உங்களை அரவணைத்து செல்வது போல சிறுபான்மையினரின் பாதுகாவலர்கள் தான் நாங்கள் அப்படி என்கின்ற போர்வையை போர்த்தி கொண்டு இந்த திராவிட அரசியல்வாதிகள் இந்த திமுகவினர் ஒரு கட்டமைப்பையும் ஒரு பிம்பத்தையும் உருவாக்க நினைக்கிறார்கள். நாங்கள் எப்பொழுதுமே சிறுபான்மையினர் பக்கம்தான் நிற்போம் என்பதை காட்டிக்கொள்வதற்காக பெரும்பான்மை மக்களாகிய இந்துக்களின் முதுகில் மேறி மிதிக்கிறாங்க. இதை நீங்கள் கொண்டாடுனீங்கன்னா, இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது, உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. நாளைக்கு ஹிந்து வாக்கு வங்கின்னு ஒன்று தமிழ்நாட்டில் உருவாயிடுச்சுன்னால், உருவாகிக்கிட்டு இருக்குது, உருவாயிடுச்சுன்னால் இதே திமுகவினர் உங்களை எதிர்த்து உங்கள் மதத்தில் உள்ள குற்றம் குறைகளெல்லாம் காரி காரி துப்பி ஹிந்து மதமே உலகின் சிறந்த மதம்னு சொல்லி ஹிந்துக்களின் ஓட்டை அறுவடை செய்ய முனைவார்கள். விரைவில் இது நடக்கும். அது நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சுதாரிச்சிக்கிங்கன்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் சுதாரிச்சிக்கிங்க. எங்களை திட்டுறதுனால நீங்கள் சந்தோஷப்படாதீங்க. எங்களை திட்டுறவனை நீங்கள் எதிர்த்து நில்லுங்க. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பானது. அது உங்களுக்கு பாதுகாப்பானது. நாங்கள் உங்கள் கூட சகோதரத்தோடு நிற்க தயாராக இருக்கோம். ஜாதி என்கின்ற வேறுபாடு இந்து மதத்தில் மட்டுமல்ல, உலகின் அனைத்து மத பிரிவினருக்குள்ளேயும் ஜாதிகள் இருக்கிறது. அதற்கான பட்டியலை ஆதாரத்துடன் வெளியிட நாங்கள் தயாராக இருக்கிறோம். உலகத்தில் வேறு எங்கும் ஜாதிகள் இல்லை, உலகத்தில் இந்து மதம் மட்டுமே ஜாதியை முன்னெடுக்கிறதுன்னு ஆதாரத்தோடு உதயநிதியோ சேகர்பாபுவோ கி வீரமணியோ அருள்மொழியோ நிரூபிக்க தயாராக இந்த உண்மையான சவால் விடுறேன். இந்து மதத்தில் மட்டும்தான் ஜாதிய வேறுபாடுகள் இருக்குன்னு சொல்லி இந்த தலைவர்கள் தலைவராக கூறிக்கொள்ளக்கூடிய மூன்றாந்தர மனிதர்கள் நிரூபிக்க முடியுமா? நான் நிரூபிக்கிறேன், நான் நிரூபிக்கிறேன். உலகத்தில் எல்லா மூலையிலையும் ஜாதி இருக்குது, ஜாதிய வேற்றுமை இருக்குது, ஜாதிய துவேஷம் இருக்குது. அதை நான் நிரூபிக்கிறேன். உங்களால் நிரூபிக்க முடியுமா இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்குன்னு? வாங்க ஒரு பொது மேடையை கூட்டுங்க, நான் வர்றேன் ஆதாரத்தோடு. தயவு செஞ்சு தமிழக வாக்காளர் பெருங்குடி மக்களே, எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த திருட்டு தீய சக்தி திமுகவை ஒழித்து அழிக்கவில்லை என்றால், உங்கள் ஓட்டு எனும் ஆயுதத்தை கொண்டு ஒழிக்கவில்லை என்றால், இவர்கள் இந்து மதத்தை அழிக்கக்கூடிய அத்தனை வேலையும் செய்வாங்க. இவங்க ஏன் பிராமணர்களை எதிர்க்கிறாங்க? புதுசாக உருட்டுவானுவோம். பிராமணர்கள் வேறு, பிராமணியம் வேறு, அதெல்லாம் ஒரு ஐயமும் இல்லை, எல்லாம் ஒன்று தான். பிராமண துவேசத்தை எதுக்கு கையில் எடுக்கிறாங்க? பிராமணர்களை அழித்து ஒழிக்கணும்னு எதுக்கு போராடுறாங்க? அவன்தான் இன்னைக்கு ஆன்மீகத்தை கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஊருக்கு 100 பேர் இருந்த பிராமணர்கள் இன்னைக்கு 20 பேராக சுருங்கி போயிட்டாங்க. இவங்களோட போராட முடியாமல், இவங்களோட வாதாட முடியாமல், இவங்களோட போட்டி போட முடியாமல் எதுவும் நமக்கு கிடைக்காது இந்த நாட்டிலன்னு கிடைக்கிற படிப்பை சிறந்த முறையில் படித்து அயல் நாடுகளுக்கு போயிட்டாங்க. இருக்கிற 20-10 பேரும் வேதங்களை படித்து கோயில்களை காப்பாற்றி வேதங்களை ஓதி தன் வயிற்று பிழைப்பை நடத்தி கொண்டு இந்த இந்து சனாதன தர்மத்தை காத்து கொண்டிருப்பது பிராமண சமூகம். அந்த சமூகத்தை அழித்து ஒழிச்சிட்டா இந்து ஆன்மீகத்தை ஒழிச்சிடலாம். இந்து ஆன்மீகத்தை ஒழிச்சிட்டா இங்கே இஸ்லாத்தையும் கிறிஸ்துவத்தையும் பரப்பிடலாம். மதமாற்றம் செஞ்சு அப்படி மதமாற்றம் பண்ணியாச்சுன்னா அந்த ஓட்டு முழுசு நமக்கே விழும், நம்மளே ஜெயிப்போம். நம்மளே ஜெயிச்சு வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து கோடி கோடியாக கொள்ளையடித்து நம்ம சொத்து சேர்க்க முடியும். நம்ம 15 ஜென்ரேஷனுக்கு சொத்து சேர்த்து வச்சிடலாம். இன்னொரு 100 வருஷம் இந்த அரசியல் கட்சியை நடத்தலாம். ஓட்டுக்கு 1000 ரூபா, 2000 ரூபா, கல் பிரியாணி பாட்டில் எல்லாம் கொடுத்து ஜெயிச்சிடலாம். மக்களை பற்றி நமக்கு எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. எலெக்ஷன் நேரத்தில் நம்ம கொடுக்குற காசு தான் பேசுமே ஒழிய, நம்ம கொடுக்குற மது தான் பேசுமே ஒழிய, நம்ம குடிக்கிற பிரியாணி தான் பேசுமே ஒழிய, மற்ற எதையும் சிந்திக்க மாட்டான் இந்த மக்கள். சிந்திக்காமே இவனை வச்சிருக்கணும். இவனுக்கு சிந்திக்கிற திறன் இருக்கக்கூடாதுன்னு தான் டாஸ்மார்க்கை நடத்தி டாஸ்மார்க்கில் குடிக்க வச்சு தரமற்ற சரக்கை கொடுத்து அவனை வந்து மூளையை மழுங்கடிக்க செய்து கல்லீரலை நாசப்படுத்தி கிட்னியை கொன்று மக்களை சிந்திக்க விடாமல் செஞ்சு வச்சுக்கிட்டு எலெக்ஷன் அப்போ காசை கொடுத்து சரக்கை கொடுத்து பிரியாணியை கொடுத்து மட்டனை கொடுத்து பட்டியில் அடைச்சி வச்சு ஜெயிச்சு வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து மண்ணை தோண்டி விற்கலாம், மலையை உடச்சி விற்கலாம். கேள்வி கேட்க ஆள் கிடையாது. டைம் பாஸ் ஆனிச்சுன்னா அரசாங்கத்தில் போய் வேலை செய்யலாம்.
இதுதான் திராவிட கட்சிகளுடைய திமுகவுடைய ஒற்றை கொள்கை அஜெண்டா. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களிடம் வாக்குச்சீட்டு என்கின்ற ஆயுதத்தை சரியான முறையில் பயன்படுத்தி திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்கவில்லை என்றால் இந்த தமிழகத்தை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாமல் போயிடும். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.